ரிசர்வ் பிளேயராக களமிறங்கி மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் மொரட்டு சம்பவம் செய்த நடராஜன், கிடைத்த வாய்ப்பை மாசாக பயன்படுத்திய நட்டு, மன்னிப்பு கேட்ட பிசிசிஐ, அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் முதலில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று அந்த தொடரை கைப்பற்றியிருந்தது இந்திய அணி. அதனைத் தொடர்ந்து இப்போது மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதலில் நடைபெற்ற முதல் இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்று டி ட்வெண்ட்டி தொடரையும் கைப்பற்றிவிட்டது இந்தியா. மேலும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் இரண்டு போட்டியிலேயே இந்திய அணி வென்றுவிட்டதால் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி என்பது இந்திய அணிக்கு எந்தவித நெருக்கடியையும் ஏற்படுத்தப் போவதில்லை. மாறாக பங்களாதேஷ் அணிக்குத்தான் இது பயங்கர நெருக்கடியாக இருக்கப் போகிறது. ஏனென்றால் இந்தியாவுக்கு எதிரான இந்த தொடர் முழுக்க ஒரு போட்டியில் கூட பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றதே இல்லை. ஆக இந்த கடைசி போட்டியில் வெற்றி பெற்று ஆறுதலுக்காக ஒரு வெற்றியாவது பெற வேண்டும் என முனைப்பில் விளையாடப் போவது பங்களாதேஷ் அணி மட்டும்தாங்க. அதே சமயம் டெஸ்ட் தொடரையும் கைப்பற்றிவிட்டு இப்போது இந்த டி ட்வெண்ட்டி தொடரிலும் ஒரு போட்டி மீதம் இருக்கும் போதே தொடரை வென்றுவிட்டதால் நடைபெறப்போகும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் புதுமுக வீரர்களுக்கும் இந்த தொடரில் ரிசர்வ் வீரர்களாக அறிவிக்கப்பட்ட மற்ற வீரர்களுக்கும் இந்த மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் வாய்ப்பு கொடுக்க இருக்கிறாராம் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஆமாங்க, அதற்கு உதாரணம் இன்று நடைபெறப்போகும் மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியை முன்னிட்டு நேற்றைய தினமே இந்த இரு அணிகளும் வார்ம்அப் போட்டியில் விளையாடி வந்தது. அந்த போட்டியில் நடராஜன் உட்பட இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத ஒரு சில வீரர்களுக்கும் இந்த போட்டியில் வாய்ப்பு கொடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ். அதனைத் தொடர்ந்து இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியோ முதல் ஐந்து ஓவர்களில் ருத்ரதாண்டவ ஆட்டமே ஆடிவிட்டனர். ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் 71 ரன்களை விளாசியிருந்தனர் வங்கதேச பேட்ஸ்மேன்கள். அப்போது இந்த போட்டியின் ஆறாவது ஓவரை தனது முதல் ஓவராக வீச வந்திருந்தார் நடராஜன். மேலும் அந்த ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய நடராஜன் ஒரு ரன் கூட கொடுக்காமல் மெய்டன் ஓவராகவும் அந்த ஓவரை வீசியிருந்தார். பின்னர் மீண்டும் எட்டாவது ஓவரை வீச வந்த இவர் அந்த ஓவரிலோ மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அதற்கு பிறகு போட்டியின் 17வது ஓவரை வீச வந்த இவர் அந்த ஓவரிலும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படுத்தியிருந்தார் நம்ம நடராஜன். அதிலும் இந்த போட்டியில் இவருக்கு வெறும் 3 ஓவர்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. ஒருவேளை நடராஜன் வந்துட்டு இந்த போட்டியில் முழுமையாக 4 ஓவர்களையும் வீசியிருந்தால் இவர் மட்டுமே மொத்தமாக 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு நடராஜனின் பந்து வீச்சு இந்த போட்டியில் வேற லெவலில் வெறித்தனமாக அமைந்திருந்தது. மேலும் ரிசர்வ் வீரராக களமிறங்கி இந்தளவுக்கு தனது திறமையை வெளிப்படுத்தி இருக்கும் நடராஜனின் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துவிட்டு நியூசிலாந்துக்கு எதிரான அடுத்த தொடரில் நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் பிசிசிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளவு திறமைகள் இருந்தும் நடராஜனுக்கு இந்திய அணியில் தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.